எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க மாட்டேங்கிறாரு, எதிர்க்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன துப்பாக்கி தூக்கிட்டு போய் சுட முடியவே இல்லை. கூட்டணியில் இருந்து விலகி வந்துட்டோம், கூட்டணியில் இருக்கின்ற வரை அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தோம். கூட்டணியில் வெளியே வந்த பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய தில்லு திராணி அதிமுகத்தான் இருக்குது. முன்ன மாதிரி கோழையான கட்சி கிடையாது அதிமுக, வீர மிகுந்த கட்சி அதிமுக, தொண்ட நிர்வாகி இருக்கிறாங்க. உங்களை போல எதிர்கட்சி இருக்கின்ற பொழுது பிரதமர் வருகின்ற பொழுது கோ பேக் மோடி கருப்பு கொடி காட்டுவாங்க, கருப்பு பலூன் விடுவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி, வெல்கம் மோடி. இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது, தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியுது. ஆக இப்படி கோழைத்தனமாக இருந்து கொண்டு எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை ஸ்டாலினுக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கின்ற நேரத்தில் எதிர்ப்போம், மக்களுக்கு நல்லது செய்யும் போதா பாராட்டுவோம். இது அதிமுக ஸ்டைல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் வருகின்ற பொழுது அதை வரவேற்கணும். அப்பதானே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். ஆனா திமுக அப்படி இல்லை. ஊழலை மறைப்பதற்கு திரு மோடி வருகின்ற பொழுதெல்லாம் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா பல மாநிலத்தில் பாக்கிறோம்ல, அது மாதிரி இங்க நடந்து போயிடும் என்று ஸ்டாலின் பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. உங்க மாதிரியே நாங்க இருக்கிறோம், நாங்க கூட்டணியில வெளியில் வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் எங்களை பேசிட்டு இருக்கிறீங்க, கள்ள கூட்டணிங்கிறீங்க, என்னென்னலாம் பேசுறீங்க. ஆமா, அது உங்களுக்கு பரம்பரை வியாதி அப்படித்தான் இருக்கும், பரம்பரை வியாதி. இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முதலமைச்சர் இருந்து வரலாமா? அசிங்கம் இல்ல. தான் வைக்கின்ற பதவிக்கு இன்றைக்கு மாசு ஏற்படுத்துகிறார்ல, ஆக ஒரு தலைவர் என்றால் அதுக்கு தகுந்த மரியாதை இருக்க வேணும். அதையெல்லாம் கிடையாது. ஆக எப்படி எந்த நேரத்தில் என்ன பேசுதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும் போது நம்ம நிறைய விமர்சனம் பண்ணாங்க, வெளியில் வந்த பிறகு அவருக்கு என்ன செய்யறதே தெரியல. இன்றைக்கு பிரத்தின் விளிம்பில் இருக்கிறார் ஸ்டாலின். ஆகா, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தா இந்த தேர்தல் நாம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தார். அதையெல்லாம் தூள் தூள் ஆகிவிட்டது. நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகியதையும் அவருக்கு ஒரு ஷேக் அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. கரண்ட் தொட்டா எப்படி ஷேக் அடிக்குமோ அது மாதிரி அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார். அவரை பார்த்தா பரிதாபமா இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சொந்த காலிலே நின்று வெல்லக்கூடிய சக்தி பிடித்த கட்சி. உங்களை போல் கூட்டணி கூட்டணி என்று கூட்டணிக்காக அழைகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. 2014 இதே புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி இல்லாம போட்டியிட்டு 37 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி அதிமுக கட்சி. 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் இரட்டலையை நிறுத்தி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த கட்சி அதிமுக கட்சி. உங்களே போல கூட்டணியை நம்பி நாங்கள் தேர்தலை நிற்கிறோம், மக்களை நம்பி நாங்கள் தேர்தலை நிற்கின்றோம். மக்கள் தான் எஜமானர்கள்.